டெல்லியில் G20 மாநாடு இன்று துவங்கியது. பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் மாநாடு துவங்கியது. மாநாட்டில் பங்கேற்க வந்த பல்வேறு நாட்டு தலைவர்களை பிரதமர் மோடி கைகுலுக்கி வரவேற்றார். G20 மாநாட்டுக்கான கூட்டறிக்கைக்கு உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மாநாட்டில் எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்பாக கூட்டறிக்கை வெளியிடப்படும். G20 கூட்டறிக்கைக்கு ஒப்புதல் கிடைக்க காரணமான அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கும் நன்றி என மோடி கூறியுள்ளார். டெல்லியில் G20 உச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்க யூனியனை நிரந்தர உறுப்பினராக சேர்க்கும் முயற்சி வெற்றி பெற்றது. ஆப்பிரிக்க யூனியன் தலைவரும் கொமோரோஸ் நாட்டின் அதிபருமான அசாலி அசோமனி மாநாட்டில் பங்கேற்றார். G20 நாடுகளின் கூட்டமைப்பில் 21வது நாடாக ஆப்பிரிக்க ஒன்றியம் இணைந்தது. G20 கூட்டமைப்பின் நிரந்தர உறுப்பினராக இணைந்துள்ள ஆப்பிரிக்க ஒன்றியத்தை வரவேற்பதில் இந்தியா மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலகளாவிய ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தை வளர்ப்போம். உலகளாவிய வளர்ச்சிக்கு நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்கான முடிவுகள் எடுக்கும் இடத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரவும், பாலின இடைவெளியை குறைத்து சமமான வாய்ப்புகளை வழங்கி பெண்களை ஊக்குவிக்கவும் G20 மாநாட்டில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. G20 மாநாடு தீர்மானம் ஒப்புதலை அடுத்து பசுமை எரிபொருள் கூட்டமைப்பை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கூட்டமைப்பு மூலம் வளர்ந்த, வளரும் மற்றும் ஏழை நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவருமான சந்திரபாபு நாயுடுவை திறன் மேம்பாடு ஊழல் வழக்கில் சிஐடி போலீசார் கைது செய்தனர். அவர் விஜயவாடா சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். புதிய ஐடி நிறுவனங்கள் அமைக்க அனுமதி கொடுப்பதற்கு சட்டவிரோதமாக 118 கோடி ரூபாய் பெற்றதாக ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்திரபாபு ஆட்சியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற பெயரில் ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ரூபாய் 118 கோடி ஊழல் செய்துள்ளதாக சிஐடி தெரிவித்துள்ளது. இவ்வழக்கில் A1 குற்றவாளியாக சந்திரபாபு நாயுடு பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை இயக்குநராக விசாரணையில் திறன் மேம்பாட்டு மோசடி வழக்கில் ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிசைன் டெக் நிறுவனத்தின் ரூபாய் 31 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. சிஐடி போலீசார் கொண்டு வந்த FIR காப்பியில் எந்த இடத்திலும் எனது பெயர் இடம்பெறவில்லை என சந்திரபாபு நாயுடு கூறினார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த வழக்கில் கைது செய்யப்படுகிறார்கள் என்றும் கூறவில்லை என கைதுக்கு முன் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட சந்திரபாபு நாயுடுவை பார்க்க புறப்பட தயாராக இருந்த அவரது மகன் லோகேஷை போலீசார் தடுத்து நிறுத்தினர். போலீசாருடன் வாக்குவாதம் செய்த லோகேஷ் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதேபோல் சந்திரபாபு கைது செய்யப்பட்டதை கண்டித்து சாலையில் தெலுங்கு தேச கட்சியினர் திருப்பதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கைதானதை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து ஆந்திராவிற்கு செல்லும் பஸ்கள் தமிழக எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. திருப்பதியில் ஏழுமலையான் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பஸ்ஸுக்காக காத்திருக்கின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மொராக்கோவில் நேற்று இரவு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. கட்டட இடிபாடுகளில் சிக்கி 800க்கும் மேற்பட்டோர் பலியாக்கினர், பலர் படுகாயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. மொராக்கோ நாட்டில் நிலநடுக்கத்தால் பலர் இறந்தனர். இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தான் பிரார்த்திப்பதாகவும், இக்கட்டான நேரத்தில் மொராக்கோவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உயர்த்தப்பட்ட புதிய கட்டணம் அமலுக்கு வந்தது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு சலுகைகள் அளிக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு 200 ரூபாய், ஹேண்டி கேமரா 350 ரூபாய், கேமரா 750 ரூபாய், வாகனம் மூலம் பார்வையிட 150 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் உதயநிதி லேட்டஸ்ட் அரசியலுக்கு வர வேண்டும், பழைய அரசியலில் இருக்காதீங்க என்கிறார் பிரேமலதா. லஞ்ச ஊழல், டாஸ்மாக், பாலியல் கொடுமை, இதைத்தான் ஒழிக்கணும். கல்வி, சுகாதாரம் தரமாக தர வேண்டுமே தவிர சனாதானம் பற்றி தற்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றார். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர்கள் 8 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி MD ரா இந்துமதி சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டார். சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி MD து அமலதாஸ் நுகர்வோர் கூட்டுறவு இணைய MD மாற்றப்பட்டுள்ளார். நடிகர் மாரிமுத்து சென்னையில் நேற்று மாரடைப்பால் இறந்தார்.
அவரது உடல் சென்னையிலிருந்து சொந்த ஊரான தேனி மாவட்டம் பசுமலை தேரி கிராமத்துக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டது. இன்று மாரிமுத்து உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் விமல் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நடிகர் மாரிமுத்து மாரடைப்பால் சென்னையில் நேற்று காலமானார். சொந்த ஊரான தேனி மாவட்டம் பசுமலை தேரிக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டது. பின்னர் இறுதி சடங்குகள் முடிந்து மாரிமுத்துவின் உடல் அங்குள்ள சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. சந்திராயன் 2 ஆர்பிட்டரின் ரேடார் எடுத்த சந்திராயன் 3 விக்ரம் லேண்டரின் புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டது. இந்த புகைப்படம் கடந்த 6ஆம் தேதி சந்திராயன் 2 ஆர்பிட்டரின் DFSAR ரேடார் கருவி மூலம் எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை காலாண்டு தேர்வுக்கு ஒரே பொது வினாத்தாளில் நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டு அதற்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு வரும் 19ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடக்கிறது. அதேபோல் +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கு வரும் 15ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடக்க உள்ளன. காஞ்சிபுரத்தில் மகளிர் உரிமைத்தொக திட்ட துவக்க விழாவிற்கான பந்தல் அமைக்கும் பணி நடக்கிறது. பந்தல் அமைக்கும் பணிகளை கலெக்டர் கலைச்செல்வி மோகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மஞ்சள் அழுகல் நோயால் பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு நிவாரணம் தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கரும்பு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 350,000 நிவாரணமாக வழங்க வேண்டும். கரும்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் கணக்கெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த மணவாளநல்லூரைச் சேர்ந்த திமுக பிரமுகர் இளையராஜாவை 3 பைக்குகளில் 6 பேர் துப்பாக்கியால் சுட்டனர். படுகாயங்களுடன் தப்பி ஓடிய இளையராஜா விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது தொடர்பான புகாரில் 6 பேரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் அரசுக்கு 300 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆந்திர சிஐடி கூடுதல் டிஜிபி என் சஞ்சய் தெரிவித்துள்ளார். சந்திரபாபு நாயுடு மீதான மோசடி புகார் குறித்து மேலும் விரிவான விசாரணை செய்யப்படும் என்றார். இமானுவேல் சேகரன் நினைவு தினம் மற்றும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி அக்டோபர் 15 வரையிலும் அக்டோபர் 25 தொடங்கி 31 வரையிலும் 144 தடை விதித்து கலெக்டர் விஷ்ணு சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதற்கிடையே சீமான் வெளியூர் சென்று இருப்பதால் அவர் 12ஆம் தேதி ஆஜராக உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய ஜனநாயகத்துக்கு ஒத்துவராது. இது கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கும் வேலை என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். இந்தியா என்றாலும் பாரத் என்றாலும் ஒன்றுதான். அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவை பாரத் என குறிப்பிட்டுள்ளார் என்றும் கூறினார். தாராபுரம் பொன்னிவாடி கிராம விவசாயிகளின் நிலங்களை கைப்பற்றிய பொதுப்பணித்துறையிடம் முழு இழப்பீடு தொகை கேட்டு 27ஆவது நாளாக விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தென் தமிழக கடற்கரை பகுதியில் சூறாவளி காற்று வீசுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டத்தில் கம்பம் அருகே சுருளி அருவி உள்ளது. அருவிக்கு செல்லும் பகுதியில் யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளன. இதனால் சுருளி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தமிழகத்திற்கு செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள 4 அணைகளில் மொத்தம் 56.43 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளது. கர்நாடகாவுக்கு 140 TMC தண்ணீர் தேவைப்படுவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளது. ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா தேர் பவனி விமரிசையாக நடந்தது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர் நவல்பூர், முத்துக்கடை, கெல்லி சாலை, ட்ரங்க் ரோடு, சந்தைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வலம் வந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான பூண்டி மாத அன்னையின் பிறப்பு பெருவிழா மற்றும் தேர்பவனி சிறப்பாக நடந்தது. மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி புனிதம் செய்து தேரினை தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் தேர்பவனியில் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆவணி திருவிழா 5ஆம் நாளில் குடைவரை வாயில் தீபாராதனை நடந்தது.
சுவாமி குமரவிடங்க பெருமான், அம்பாள், சுவாமி ஜெயந்திநாதர் ஆகியோருக்கு ஒரே நேரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. குமரவிடங்க பெருமானும் அம்பாளும் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் தகுதி வாய்ந்த மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் வகையில் லாட்டரி சீட்டு விற்பனை கொண்டு வருவது தவறில்லை என எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறினார். பெரிய தொழில் அதிபர்களின் கடன்களை ரைட் ஆஃப் செய்வது போல வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவர்களின் கடன்களுக்கும் ரைட் ஆஃப் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 வகுப்பு படிக்கும் இரு மாணவிகள் கருத்து வேறுபாடு காரணமாக சக தோழி பேசாததால் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். மாணவிகள் இருவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காஞ்சிபுரத்திலிருந்து திருப்பதி செல்லும் பஸ்கள் திருத்தணி வரை மட்டுமே இயக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து வாலாஜாபாத் போலீசார் விசாரிக்கின்றனர். மதுராந்தகம் அருகே வேன் கார் மோதியதில் காரில் இருந்த 5 பேரில் 4 பேர் பலியாகினர். காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். செய்யூர் போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி ஏர்போர்ட்டில் சிங்கப்பூரிலிருந்து இண்டிகோ விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது இரு பயணிகள் எல்இடி லைட் ஏர்டை கிரைண்டர் மிஷினில் மறைத்து வைத்து கடத்தி வந்த 954,000 ரூபாய் மதிப்புள்ள 207 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். பிரபல கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் தனது வீட்டின் சொத்து ஆவணங்கள் மாயமாகி உள்ளதாக தேனாம்பேட்டை போலீசில் புகார் அளித்துள்ளார். கடந்த 28 தேதி ஆவணங்களை நகல் எடுப்பதற்காக ஜெராக்ஸ் கடைக்கு சென்றிருந்தேன். சொத்து ஆவணங்கள் திடீரென காணவில்லை. வழியில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை என புகாரில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிய மின் இணைப்பு கேட்டு மாநிலம் முழுதும் உள்ள அலுவலகங்களில் 2,00,000 விண்ணப்பங்கள் நிலுவையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. வீடுகளுக்கு புதிய மின் இணைப்பு வழங்க ஊழியர்கள் வேண்டுமென்றே தாமதம் செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. லஞ்சம் கொடுத்தால் விரைந்து இணைப்பு வழங்குவதாகவும் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பாய்ஸ் கம்பெனி புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் வேளாங்கண்ணி மாதா தேர் பவனி விழா கோலாகலமாக நடந்தது. செண்டை மேளம் முழங்க மெழுகுவர்த்தி ஏந்திய பங்கு மக்கள் ஜப பாடல்கள் பாடி பிரார்த்தனை செய்தனர். ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரு எதிர்காலம் என்பதே G20 மாநாட்டுக்கான கருப்பொருள் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். G20 பங்கேற்பவர்கள் இந்த கருப்பொருளை நனவாக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துகள் என முர்மு கூறியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,987 கன அடியிலிருந்து வினாடிக்கு 6,479 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 6,500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது அணையின் நீர் இருப்பு 15.70 டிஎம்சியாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் உப்பட்டி பாரத மாதா மேல்நிலைப் பள்ளியில் நாணய சேகரிப்பு விழிப்புணர்வு புத்தகம் வெளியீடு மற்றும் வாசிப்பு திறன் மேம்பாடு கருத்தரங்கு நிகழ்ச்சி நடந்தது. நாணயங்களின் வரலாறு, நாணயங்களை சேகரிப்பதன் அவசியம் மற்றும் செய்தித்தாள் வாசிப்பின் நன்மைகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ரத்தினபுரியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவரது காரை தீ வைத்து எரித்த மெக்கானிக் பூபதியை ரத்தினபுரி எஸ்ஐ அஜித் மும்பையில் மடக்கி பிடித்தார். பூபதியிடம் ஆனந்தகுமார் கடந்த 3 முன் தனது காரை சர்வீஸ் செய்துள்ளார். அதற்கான 10,000 ரூபாயை தராமல் இழுத்தடித்ததால் கோபமடைந்த பூபதி காரை எரித்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்துக்கு திறந்துவிடப்பட்ட நீரை கர்நாடக அரசு நிறுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது. காவிரி நீர் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் செப்டம்பர் 21 தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. அதுவரை காத்திருந்தால் பயிர்கள் கருகிவிடும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை தமிழக அரசு அணுகி இடைக்கால ஏற்பாடாக வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென்று கோரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்ட துவக்க விழாவிற்கான பந்தல் அமைக்கும் பணி நடக்கிறது. பந்தல் அமைக்கும் பணிகளை கலெக்டர் கலைச்செல்வி மோகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள உச்சிஷ்ட கணபதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
பத்து தினங்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் காலையில் யாகசாலை பூஜைகள் சுவாமிக்கு அபிஷேகமும் நடைபெறவுள்ளது. மாலையில் விநாயகர் மூஷிக்க வாகனத்தில் உலா வரும் நிகழ்வு நடைபெறுகின்றது. நீண்ட காலமாக சிறையில் உள்ள முஸ்லிம் சிறை கைதிகளை அண்ணா பிறந்த நாளில் விடுதலை செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். கோவை தென்னம்பாளையம் பிரிவில் சேசிங்கில் ஈடுபட்ட சூலூர் போலீஸ் ஜீப் பைக் மீது மோதி டிவைடரில் இடித்து கவிழ்ந்தது. இதில் இன்ஸ்பெக்டரின் இடது கை மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். பைக்கில் இருந்து பட்டாக்கத்தி, இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். எஸ்கேப்பான இளைஞர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். ஹரியானா மாநிலம் ரேவாரி பகுதியில் உள்ள கார் ஷோரூமில் தீ விபத்து ஏற்பட்டது. 4 தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் ஏராளமான கார்கள் தீயில் எரிந்து நாசமாகின. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பிணவரையில் அழுகிய நிலையில் 100 மேற்பட்ட உடல்கள் இருப்பதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா தலைமையில் டெல்லியில் G20 மாநாடு கோலாகலமாக தொடங்கியது. உலகத் தலைவர்களை பிரதமர் மோடி பாரத் மண்டபத்தில் கைக்குலுக்கி வரவேற்றார். மாநாட்டில் உலகத் தலைவர்களின் நாடுகளை குறிக்கும் வகையில் வைக்கப்படும் பெயர் பலகையில் பிரதமர் மோடியின் முன் வைக்கப்பட்டுள்ள பலகையில் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. 2023 ஆண்டுக்கான சுங்க கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் தேமுதிகவினர் 2 தூரம் வரை மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் சிலர் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அரசு ஹாஸ்பிட்டல் அருகே சென்றபோது அரச மரத்தில் இருந்த தேனீ கூட்டை இளைஞர்கள் சிலர் கல்வீசி கலைத்தனர். மாணவிகள் 5 பேர் உட்பட 7 பேரை தேனீக்கள் கொட்டியது. காயமடைந்த அனைவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். ஹோசூர் மாநகராட்சி 2 வார்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கழிவுநீர் கால்வாய் கட்ட 40 ரூபாய் தேவைப்படும் நிலையில் கவுன்சிலர் ஸ்ரீதர் தனது பங்காக 20 ரூபாய் காசோலையை மேயர் சத்யாவிடம் வழங்கினார். நன்றி தெரிவித்த மேயர் கால்வாய் கட்ட உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டதை அடுத்து தெலுங்கு தேச கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் இருந்து ஆந்திரா செல்லும் அரசு பஸ்கள் முன்னெச்சரிக்கை காரணமாக கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் மற்றும் காளிக்கோயில் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. இந்தியாவை மாற்றிக்காட்டுகிறேன் என வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி பாரத் என பெயரை மாற்றிவிட்டார். வாக்குறுதியை நிறைவேற்றிய பிரதமருக்கு வாழ்த்துகள் என அமைச்சர் உதயநிதி கூறினார். சனாதனத்தை ஒழிப்பதற்காக ஆட்சியே போனாலும் கவலை இல்லை. சனாதனம் பற்றி பேசிய அண்ணாவின் பெயரில் உள்ள அதிமுகவின் கருத்தை அறிய விரும்புகிறேன் என்றும் தெரிவித்தார். சென்னை 800 சுனாமி குடியிருப்பில் விளையாட்டுத் திடல் வேண்டி பள்ளி மாணவர்கள் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் இருந்து கிராமங்களுக்கு ரேஷன் அரிசி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி எட்டரப்பட்டி அருகே மோசமான சாலையால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. லாரியில் இருந்த 1 மதிப்பிலான ரேஷன் பொருட்கள் முற்றிலும் சாலையில் கொட்டி சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் 650 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திருவாரூர் MLA பூண்டி கலைவாணன் சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை கரியாலூர் பகுதியில் விவசாய நிலத்தில் மரவள்ளி கிழங்குக்கு ஊடுபயிராக கஞ்சா பயிரிட்டு வளர்த்த ஆண்டி என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து சுமார் 100 கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா செடிகளை அழித்தனர். பிஎட் பயிற்சி மாணவர்களை கொண்டு எண்ணும் எழுத்தும் திட்டத்தை ஆய்வு செய்யும் பணியை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் நாச்சியார்பேட்டையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஏராளமான ஆசிரியர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் சாலையில் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டைகள் உடைந்த நிலையில் காணப்பட்டன. அங்கன்வாடி மையத்திற்கு முட்டைகளை எடுத்துச் செல்லும் போது உடைந்திருக்கலாம் எனவும் உடைந்த முட்டைகளை அப்புறப்படுத்தாமல் சென்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி புறவழிச்சாலையில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய 2 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 11.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.
விசாரணையில் அவர்கள் குறிஞ்சிப்பாடி மீனாட்சிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அசோக் மற்றும் சுரேஷ் என்பது தெரியவந்தது. புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் இருந்து வில்லியனூர் நோக்கி சென்ற பஸ் அதிக நேரம் நின்று பயணிகளை ஏற்றி சென்றதாக கூறி மற்றொரு பஸ் நிறுவன ஊழியர் டிரைவரிடம் தகராறில் ஈடுபட்டார். ஓடும் பேருந்தின் ஸ்டேரிங்கை அவர் பிடித்து இழுத்ததால் பயந்து போன பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே செம்மங்குடி ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் அமைப்பதை திமுக அரசு தடை செய்வதாக கூறி அதிமுக சார்பில் மறியல் போராட்டம் நடந்தது. மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் பள்ளியில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை காமராஜர் நகரில் நேற்றிரவு பெய்த கனமழையால் ராஜன் என்பவரது வீட்டு தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. நகராட்சி ஊழியர்கள் இடிபாடுகளை அப்புறப்படுத்தி வீட்டில் இருந்தவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதிதாக 4 அணு உலைகள் அமைக்கும் பணி நடக்கிறது. இதற்காக ரஷ்யாவில் இருந்து 2 ஜெனரேட்டர்கள் கப்பல் மூலம் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்தன. அங்கிருந்து இழுவை கப்பல் மூலம் கூடங்குளத்துக்கு ஜெனரேட்டர்கள் கொண்டுவரப்பட்டன. அணுமின் நிலையம் அருகே வந்தபோது இழுவை கப்பல் தரை தட்டி நின்றது. மீட்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கம்பர் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இன்று செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் பணி நடந்தது. அந்த செப்டிக் டேங்கில் இருந்து மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இதனை போலீசார் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள நடராஜபுரம், தனுஷ்கோடி, சேராங்கோட்டை ஆகிய காட்டுப்பகுதியில் அமிர்தானந்த மைய அறக்கட்டளை, வனத்துறை, கடற்படை சார்பில் விதைப்பந்து வீசும் பணி நடந்தது. ஹெலிகாப்டர் மூலம் 400,000 விதைப்பந்துகள் காட்டுப்பகுதிகளில் வீசப்பட்டன. திருச்சி அண்ணா விளையாட்டு மைதானத்தில் பள்ளி மாணவர்களுக்கான தடகள போட்டிகள் நடந்தன. 26 பள்ளிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றனர். இந்தியாவின் ஏழ்மையை மறைக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். G20 மாநாட்டுக்காக வந்துள்ள உலக தலைவர்களுக்கு இந்திய ஏழை மக்களின் நிலை தெரிய வாய்ப்பில்லை என தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது. 100 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடினர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட கோர்ட்டுக்கு எதிரே ஒரு வங்கி உள்ளது. இன்று மதியம் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை 2 பேர் உடைத்து திருட முயன்றனர். இயந்திரத்தை உடைக்க முடியாததால் திரும்பி சென்றனர். இதனால் 13 ரூபாய் தப்பியது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே காலங்கரையில் முருகன் என்பவர் சிற்பக்கூடம் நடத்தி வருகிறார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலைகளை செய்து வந்தார். அங்கு சென்ற டிஎஸ்பி நாகசங்கர், இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணா மற்றும் போலீசார் ஆய்வு என்ற பெயரில் முருகனை ஆபாசமாக பேசினர். அவரது முதுகை பிடித்து தள்ளிவிட்டு தாக்கினர். இது தொடர்பாக முருகன் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாமக்கல் மாவட்ட முதன்மை நீதிபதி குணசேகரன் தலைமையில் 6 நீதிமன்றங்களில் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடந்தது. விபத்து, காசோலை, குடும்ப நலம், ஜீவனாம்சம், தொழிலாளர் நலன் மற்றும் இதர பொது பயன்பாடு வழக்குகள் போன்ற 1980 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கரியங்காடு அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முத்துசாமி, சாமியாத்தாள், வயதான தம்பதியினரை மர்ம நபர்கள் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்துவிட்டு 16 பவுன் தங்க நகையும் 60,000 ரூபாயையும் கொள்ளையடித்து சென்றனர். ஸ்பாட்டிற்கு வந்த சென்னிமலை போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். விசாரணை நடத்தி வருகின்றனர். எண்ணூர் விரைவு சாலையில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதியதால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் மூடப்படாமல் இருந்த செப்டிக் டேங்கில் விழுந்த பசுமாட்டை நீண்ட நேரம் போராடி தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். வேலூர் சத்துவாச்சாரி கங்கையம்மன் கோவிலில் இருந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் திருக்குடை ஒப்படைக்கும் ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் பஜனை பாடி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். முக்கிய வீதிகள் வழியாக குடை ஊர்வலம் சென்று வேலூர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் சார்லஸ் நகர் 1வது குறுக்கு தெரு மற்றும் பாலகிருஷ்ணா நகர், ஒத்தவாடை, அண்ணாமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் குழாயில் உப்பு நீர் வருவதாக கூறி பொதுமக்கள் தண்ணீரை கீழே ஊற்றி போராட்டம் நடத்தினர். இயக்குநர் ராஜமௌலி பேக் டு பேக் படங்களை பார்த்துள்ளார். அது பற்றி பதிவிட்டுள்ள அவர், நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து 2 படங்களை பார்த்தேன். ஸ்வீட்டி எப்போதும் போல அழகாகவும் பொலிவாகவும் இருக்கிறார். நவீன் புலிஷெட்டி நிறைய சிரிப்பையும் வேடிக்கையையும் வழங்கினார். மிஸ் ஷெட்டி, மிஸ்டர் புலிஷெட்டி குழுவிற்கு வாழ்த்துக்கள் என்றும்
மற்றொரு பதிவில் பாக்ஸ் ஆபீஸின் பாட்ஷா ஷாருக் என்பதற்கு இதுவே காரணம். இந்த பூமியை உலுக்கிய ஒரு ஓபனிங். வடக்கிலும் வெற்றி பயணத்தை தொடர இயக்குநர் அட்லிக்கு வாழ்த்துக்கள். அவார வெற்றி பெற்றதற்காக ஜவான் குழுவினருக்கு என் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் 15 வெளியாவதாக இருந்த சந்திரமுகி 2 படம் செப்டம்பர் 28 தள்ளி போய் உள்ளது. அன்றைய தேதியில் ஏற்கனவே இறைவன், ரத்தம், பார்க்கிங், சித்தா ஆகிய படங்கள் வெளியாக உள்ளன. இது பற்றி ரத்தம் பட தயாரிப்பாளர் தனஞ்சயன் கூறுகையில், தமிழ் சினிமாவிற்கு மற்றும் ஒரு வழி, பெரிய படங்கள் ரிலீஸ் தேதியை கடைபிடிக்கும் ஒழுக்கம் எங்கே? பெரிய படங்கள் இப்படி செய்வது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. செப்டம்பர் 28 5 புதிய படங்கள் ரிலீஸ், ரசிகர்கள் எப்படி ஆதரவு கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஆந்திர முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டியின் வாழ்க்கையை தழுவி தெலுங்கில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் யாத்ரா. அவரது வேடத்தில் மம்முட்டி நடித்தார். தற்போது இதன் 2 பாகத்தை இயக்க திட்டமிட்டுள்ளார் இயக்குநர் மகி ராகவ். அதில் ராஜசேகர ரெட்டியின் மகனும் தற்போதைய ஆந்திர முதல்வருமான ஜெகன்மோகன் கதையை தழுவி எடுக்க திட்டமிட்டுள்ளார். இதில் நடிக்க மம்முட்டியின் மகன் நடிகர் துல்கர் சல்மானை அணுகியுள்ளார் மகி. அரசியல் கதை என்பதால் துல்கர் மறுத்துவிட்டார். சென்னை பெரிய சேக்காடு பகுதியைச் சேர்ந்த ஹரிகரன் என்ற இளைஞரை தாக்கி அவரது 2-வீலரை திருடிச் சென்ற திலீப், விக்னேஷ், முஸ்தபா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடிப்பில் வெளியாகி ஜவான் படம் வரவேற்பை பெற்றுள்ளது. முன்னதாக இந்த படத்திற்கு வாழ்த்து தெரிவித்த இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் ஜவான் படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் என்றார். இதற்கு நன்றி தெரிவித்த ஷாருக், நன்றி லோகேஷ், நேரம் கிடைக்கும் போது ஜவான் படம் பார்த்துவிட்டு நாங்கள் சரியாக செய்துள்ளோமா என கூறுங்கள். லியோ படத்திற்கு எனது அன்புகள் என்றார். இதற்கு லோகேஷ், விரைவில் ஜவான் படத்தை பார்ப்பேன், அதே போல லியோ படத்தை உங்களுடன் அமர்ந்து பார்த்து உங்களது கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். பாலா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் ஆரம்பமான படம் வணங்கான். பின்னர் சில காரணங்களால் இப்படம் கைவிடப்பட்டது. அதன் பிறகு அருண் விஜயை வைத்து இந்த படத்தை துவக்கினார் பாலா. கதாநாயகியாக ரோஷினி பிரகாஷ் நடிக்க ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார். இதன் படப்பிடிப்பு தற்போது திருவண்ணாமலையில் நடக்கிறது. இன்னும் 20 படப்பிடிப்பு நடைபெற்றால் முழு படப்பிடிப்பு முடிவடைந்துவிடும் என்கிறார்கள். அருண் வசீகரன் இயக்கத்தில் த்ரிஷா முதன்மை வேடத்தில் நடித்துள்ள திரைப்படம் தி ரோட். சந்தோஷ் பிரதாப், ஷபீர், மியா ஜார்ஜ், வேல ராமமூர்த்தி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். மதுரையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது. இந்த படத்திற்காக மேக்கப் போடாமல் நடித்துள்ளார் த்ரிஷா. படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் அக்டோபர் 6 படம் வெளியாவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். டெல்லியில் நடந்து வரும் G20 மாநாட்டில் சந்திரயான் 3 வெற்றிக்காக இந்தியாவிற்கு G20 உறுப்பு நாடுகள் பாராட்டுகள் தெரிவித்தன. மயிலாடுதுறை மாவட்டம் ஆத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கவிதா சத்துணவு அமைப்பாளர் வேலை வாங்கித் தருவதாக கூறி 100 3 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட 20 இன்று மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்தனர். விண்டோ என்டர்டைன்மெண்ட்ஸ் வழங்கும் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கோல்டன் ஃபேஸ் ஆஃப் சவுத் இந்தியா 2023 அழகி போட்டிக்கான ஆடிஷன் சென்னையில் நடந்தது. தமிழகம் முழுவதும் இருந்து 100 மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிரணி ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் நடந்தது. புசி ஆனந்த் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பெண் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொகுதி வாரியாக மகளிர் அணி நிர்வாகிகளை நியமிப்பது பற்றி ஆலோசனை நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகை மீனவர்கள் கடலூர், மகாபலிபுரம் கடல் எல்லைகளில் மீன்பிடிக்க தடை உள்ளது. இதற்கான உடன்படிக்கையை புதுச்சேரி அரசு ஏற்படுத்தியது. அதை மீறி நாகை மீனவர் ஒருவர் புதுச்சேரி கடல் எல்லைக்குள் மீன்பிடித்தார். அவரது படகு சிறைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு படகு திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் டெல்லியில் G20 மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். நாளை தனது மனைவியுடன் டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோவிலுக்கு செல்கிறார். இதனால் கோவிலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் உதயநிதி சில நாட்களுக்கு முன்பு தென்காசி வந்திருந்தார். கட்சியின் முன்னோடி நிர்வாகிகள் 1500 பேருக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் பொற்கிழி வழங்கினார். குற்றாலம் அருகே நன்னகரத்தைச் சேர்ந்த 75 வயதான வேலு என்பவருக்கும் வழங்கப்பட்டது. ரூபாய் 10,000 ரூபாய் 5,000 திமுகவினர் திரும்ப கேட்பதாக வேலு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ வைரலானது. குற்றாலம் போலீசார் விசாரிக்கின்றனர்.